ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஆல் டெக்னிஷியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு பட்டாசுக்கு நடுவில் மொபைல் ஃபோனை வச்சு வெடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சிகரெட் லைட்டர் அப்புறமா ரெண்டு தக்காளி பழத்துக்கு நடுவில் வச்சு வெடிக்க வச்சு பார்த்தோம். அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம ஃபோனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறமா ஐகார்ட்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஃபோனையும் பட்டாசையும் நம்ம ஒன்று போல் டேப் வச்சு நல்லாவே ஒட்டியாச்சு. ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு ஒட்டியாச்சு. இதோட ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே டைமில் பற்ற வைக்கிற மாதிரி ரெண்டே ஒன்று போல் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அதை ஃபயர் பண்ணி பார்த்துடலாம். பிடிச்சிருச்சா? இல்லை இல்லை, பிடிக்கல, மறுபடியும் வச்சுருவோம். ஆ, இப்போ பிடிச்சிருச்சு. ரெண்டு பட்டாசே ஒரே டைமில் வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அது அப்படி வெடிக்கல. ஒன்று மட்டும் தான் வெடிச்சிருந்துச்சு. இந்த மொபைலோட பேக் கவர் மட்டும் இந்த கிடக்குது. வேறு பேசி எங்கே கிடக்குன்னு பார்த்துருவோம். கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா மொபைல் இருந்தால் கிடக்குது. ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே டேமேஜ் ஆகலை. பேக் கவர் மட்டும் பிடிங்கிருக்கு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு மட்டும் பிடிங்கி வந்திருக்கு. முன்னாடி ஒரே ஒரு பட்டாசு மட்டும் வெடிச்சிருக்கு. ஒரு பட்டாசு வெடிக்கல, ஒன்றில் தான் பிடிச்சிருக்கு. இதை இப்படி எப்படி விடுறது? இன்னொரு பட்டாசு எடுத்து இதோட பின்பக்கமாக வச்சு பார்ப்போம். இதோட டேப்பு கொஞ்சம் நல்லா சுற்றி வச்சுருவோம். டேப்பு கொஞ்சம் நல்லாவே சுற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வெடிக்க வச்சு என்ன எடுக்குதுன்னு பார்த்துடலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரியான அடி, எல்லாமே பீஸ் பீஸாக போயிடுச்சு. இந்த டிஸ்பிளேயோட பேக் கவர் இருந்தால் கிடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கல், இது ஸ்பீக்கரோட பேக் கவர். அப்புறம் கேமரா இதில் தான் இருக்குது, கேமரா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பீஸ் என்ன கிடக்குன்னு பார்த்துருவோம். இதோட டிஸ்பிளே கிடக்குது. டிஸ்பிளே வந்து டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நொறுங்கின மாதிரி கிடக்குது. ஆனால் தனியாக பிச்சு வந்துடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி இது என்ன பீஸு, இதுதான் மெயினான பீஸு கிடக்குது. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரம். மொபைல் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாக நொங்கிருச்சு. இந்த சின்ன ஒரு பிளேட் ஒன்று கிடக்குது. இதே மாதிரி தான் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கிடக்குது. நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துடலாம். மொத்தமாக எடுத்து எவ்வளோ பீஸ் கிடக்குதுன்னு பார்த்துடலாம். நீங்க வேற கேளுங்க வந்திருக்கீங்க. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா?